பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய இனிய பிரசன்னமும் சந்தோஷமும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்களை தம்முடைய சித்தத்தின் பாதையிலே நடத்துவாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குகிறது என்று நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக தொடர்ந்து விளங்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமும் 15 அத்தியாயத்தினுடைய 2 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். பாருங்கள், தேவனாலே தேவனுடைய திட்டத்திற்கென்று ஆபிராம் அழைக்கப்பட்டான். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஆபிராம் இப்பொழுது கானான்னு சொல்லப்படுகிற தேசத்திலே வாழ்ந்து வருகிறான். ஆண்டுகள் பல கடந்தோடிவிட்டது. இந்த கானான் தேசத்திற்கும் வந்தும் ஆண்டுகள் பல போய்விட்டன. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன விதமான எந்த காரியங்களும் இதுவரை நிறைவேறவில்லை. வயதுகளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தேவன் அவனிடத்திலே சொல்லியிருந்தார், உன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை நான் உருவாக்குவேன், நான் உன்னை பெரிய சந்ததியாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஒன்றுமே நடக்கவில்லை. அதற்கு பதிலாக வேறு விதமான போராட்டங்களும் எதிர்ப்புகளும் இவ்விதமாக அவனை சூழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவனுடைய இருதயத்தில் பல கேள்விகள். இந்த தேசத்திலே தங்கி கொண்டிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையிலே என் மேல் இருக்கிற தேவ நோக்கம் என்னவென்பது எனக்கு சரியாக இன்னும் விளங்கவில்லையே. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே. இப்படிப்பட்ட குழப்பமான ஒரு மனநிலையில் ஆபிராம் இருப்பதை இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ஒரு விளைவாக இப்பொழுது தேவனை பார்த்து சொல்கிறான், தேவனே எனக்கு என்ன தருவீர்? எனக்கு நீர் தரப்போவது என்ன? வாட் ஆர் யூ கோயிங் டு கிவ் மீ? என்ன தரப்போகிறீர்? ஆக இங்கே அவனுடைய இருதயத்தில் இருந்த கேள்வியை தேவனிடத்தில் அவிதமாக கேட்டு விடுகிறான். அது மட்டுமல்ல, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், என் மனைவியாகிய சாராளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி இருக்கிற சூழ்நிலையுடைய செல்வங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டிலே வேலை பார்க்கிற ஒருவனுக்குத்தான் போகப் போகிறது, இதன் மத்தியில் நீர் என்ன எனக்கு தருவீர் என்று அவன் கேட்கிறான். இருதயத்தில் இருக்கிறதை நேரடியாக தேவனிடத்திலே பேசுகின்ற ஒரு தயார் நிலைக்கு இப்பொழுது ஆபிராம் வருகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பல நேரங்களிலும் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற உணர்வுகளை எல்லாம் நாம் அப்படியே வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவைகளெல்லாம் அப்படியே சொன்னால் தேவனுக்கு அது பிடிக்காது, அவருக்கு அது பிரியமில்லாமல் போய்விடும். சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் உணர்கிறபடியெல்லாம் பேச முடியுமா? நான் ஃபீல் பண்ணுவதெல்லாம் அவரிடத்தில் அப்படியே சொல்ல முடியுமா? இப்படியாக நினைப்பதுண்டு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் நினைக்கின்ற விதமாக அல்ல. தேவன் சர்வ வல்லவராக இருந்தாலும் அவருக்கு நாம் இந்த உலகத்தில் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். பிள்ளைகள் தகப்பனிடத்திலே மனம் நிறந்து பேசுவது போல நாமும் தேவனிடத்தில் பேச முடியும். பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் கேட்க சொன்னார். ஆக நம்முடைய இருதயத்தில் இருக்கின்றவைகளை மறைக்காமல் நாம் தேவனிடத்திலே பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனோடு நெருங்கி பழகின இந்த தேவ மனிதனாகிய ஆபிராம் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு தேவனிடத்தில் கேட்கிறான், எனக்கு என்ன தரப்போகிறீர்? அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு
மகா பெரிய பலனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லுகிற சூழ்நிலையில் இவனுடைய இருதயத்திலிருந்த கேள்வியை சொல்லுகிறான். மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டிராதபடிக்கு, தன்னுடைய மன உணர்வுகளெல்லாம் அப்படியே அடக்கி வைப்பதுதான் ஆன்மீகம் என்று எண்ணாதபடிக்கு அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவன் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் அவரிடத்திலே சொல்ல முடியும். நாம் எப்படி ஃபீல் பண்ணுகிறோமோ அப்படி சொல்ல முடியும். இப்பொழுது பல கேள்விகளோடு அவன் இருக்கிறான். என்ன நடக்கப் போகிறது? வருடங்கள் கடந்து போய்விட்டது, இந்த வயதில் எனக்கு குழந்தை இல்லை, இத்தனை ஆண்டுகள் கடந்த பிறகு இனிமேல் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? தேவனுடைய திட்டம்தான் என்ன? குழப்பம், கன்ஃபியூஷன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதுபோல் ஆபிராமுக்கும் வந்தது. மனிதனும் பலவீனமானவன் தானே, இவ்விதமான ஒரு குழப்ப உணர்வு வருகிறது. ஆனால் அங்கே தேவன் அமைதியாக இருக்கவில்லை. அந்த ஆபிராமுக்கு பதில் சொல்லுகிறார். அவனுக்கு கொடுத்த பதில் அவனுக்கு திருப்தியான பதிலாக இருந்தது. அவனுடைய இருதயத்திலே அவர் ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய இருதயத்தில் என்ன இருந்தாலும் அதை நாம் அப்படியே தேவனிடத்தில் பேசி பழக வேண்டும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ப்ரேயர். ஜெபம் என்பது அதுதான். ஏதோ நாம் ஒரு மத சம்பந்தமாக இல்லை என்ற பக்தி சம்பந்தமாக சில வார்த்தைகளை நாம் ஒரு பக்தி உணர்வோடு உருவாக்கி பேசுவதல்ல. என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை சொல்கிறது தான் ஜெபம். இருதயத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதை சொல்கிறது தான் ஜெபம். சில நேரங்களில் நம்முடைய மனதில் இருக்கிறத மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. எத்தனையோ மனைவிகள் தங்களுடைய உணர்வுகளை கணவர்களிடத்தில் சொல்ல முடியலை. கணவர்களும் அப்படி இருக்கிறார்கள், மனைவியிடத்தில் சொல்ல முடியலை. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சொல்ல முடியலை. நெருங்கி பழகிற நண்பர்களிடத்தில் கூட சில வேளையில் நம்முடைய உணர்வுகளை சொல்ல முடியலை. சொன்னாலும் அவங்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நான் ஒரு அதாவது என்னுடைய ஊழியத்தினுடைய துவக்க காலம், மனதில் நிறைய கஷ்டம், நிறைய போராட்டம், நிறைய குழப்பம். ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே எனக்கு தெளிவாக தெரியல. ஒரு நேரம் நம்பிக்கையோடு இருப்பேன், இன்னொரு நேரத்தில் அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஒரு நேரத்தில் விசுவாசத்தில் மலை போல் இருப்பேன், மறு நேரத்தில் எல்லாமே அது கரைந்து போய்விடும். அவ்விதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவிக்குரியவரிடத்தில் போய், அவர் எனக்கு ஒரு எல்டர், அவரிடத்தில் போய் எனக்கு விதமான குழப்பங்கள் இருக்கிறது, மனவேதனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே அவர் நான் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஊழியத்திற்காக வந்தவங்க இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கலாமா? இப்படியான மனவசனத்தில் விசனத்தோடு இருக்கலாமா? துக்க முகத்தோடு இருக்கலாமா? நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்திருக்குன்னு சொல்லுகிறீர்கள், உங்களுக்கே இவ்வளவு மனக்கஷ்டம் இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? பாருங்கள், மனதினுடைய உணர்வுகளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வந்தாலும் அவரவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே பல்வேறு விதமான மனப்போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் அறையப்படுகிற அந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பாக யோவான், யாக்கோபு, பேதுரு என்று சொல்லப்பட்ட தன்னுடைய முக்கியமான சீலை அழைத்து வைத்து அவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் சொல்லத் தொடங்கினார். அவருடைய விசனங்களெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அவருக்கும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அதை கேட்க யாராவது தேவைப்பட்டது. அதுபோல் அருமையானவர்களை இந்த உலகத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத நாம் சொல்ல விரும்புகிறோம். ஆனால் நாம் சொல்லுவதை மற்றவர்கள் அந்த விதமாக கேட்டு புரிந்து கொள்வதற்கு அவர்கள் நிறைவுடையவள் அல்ல. எனவே தான் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனதில் இருக்கிறத மற்றவிடத்தில் சரியாக வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் நாம் அவர்களை வெளிப்படுத்தலாம். காரணம் என்னவென்றால், மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த ஆவிராம் கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர்? மத்தேயு 19 அத்தியாயத்தினுடைய 27 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருவே இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு உம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு நீர் என்ன தருவீர்? எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீர்? கேள்வி கேட்கிறான். அதற்காக இயேசு கிறிஸ்து சினமடைந்து, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நீ கேட்டுவிட்டாயே என்று சொல்லி அவனை அவர் திட்டவில்லை. அதற்கு பதிலாக நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுகிறார். மறு உலகத்திலே நீங்கள் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக அமர்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே உங்களுக்கு 100 வீடுகள், 100 தாய்கள், 100 தகப்பன்மார்கள், இவ்விதமாக பல உறவுகள் எல்லாம் உண்டு என்று நம்பிக்கை கொடுக்கிறார். ஆக அருமையானவர்களே, தேவன் நம்முடைய இருதயத்தை உணர்கின்றவர், அறிகின்றவர். நம்முடைய உள்ளத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நன்றாக கவனித்து படியுங்கள். ஒவ்வொரு சங்கீதமும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாடல் இவ்விதமாக ஏற்றப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு உருவாக்கப்பட்டவைகள் அல்ல.
அது தாவீது சந்தித்த பலவிதமான சூழ்நிலைகளிலே அவனுடைய மனதினுடைய வெளிப்பாடுகள். அவன் எதை சொல்ல வந்தானோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுவான், எப்படி உணர்ந்தானோ அதை அப்படியே கொட்டி தீர்த்து விடுவான். எனவேதான் சங்கீதம் 62:8 சொல்லுவான், ஜனங்களை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த இருதயத்தில் எல்லாவற்றையும் அடக்கி வைத்து கொண்டிருப்பது நமக்கு பலவிதமான வேதனைகளை கொண்டு வரும். சரீர பிரகாரமாக மனநிலையிலே பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே இருதயத்தில் உள்ளவர்களெல்லாம் கொட்டி தீர்க்கப்பட வேண்டும். யாரிடத்தில் கொட்டி தீர்ப்பது? ஆபிராம் என்று தேவனிடத்திலேயே கொட்டி தீர்த்தான். ஆபிராம் தன்னுடைய மனைவியிடத்தில் பேசி கொண்டிருப்பதில்ல, பிறரிடத்தில் பேசி கொண்டிருப்பதில்ல, இப்பொழுது தேவனிடத்தில் பேசுகிறேன். எனக்கு என்ன தரப்போகிறீர்? நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு எதுவையோ தரப்போகிறீர் சொன்னீர், இதுவரை ஒன்று நடக்கவில்லை, நான் பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறேன், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் தாரும் என்று தேவனிடத்தில் பேசுகிறான். அருமையானவளே, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர் தேவன். ஏனென்றால் இந்த இருதயத்தை நமக்கு தந்தவரே தேவன், நமக்கு உள்ளத்தை கொடுத்தவரே தேவன், நமக்கு உணர்வுகளை கொடுத்தவரே தேவன். அவராலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் அவர் திங்ஸ், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். அந்த தேவனிடத்தில் நாம் பழக வேண்டும். பாருங்கள், இன்னொரு காரியத்தை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். பல நேரங்களிலே நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை அப்படியே தேவனிடத்திலே சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. நிச்சயம் சொல்லலாம். ஆனால் இதற்கு அப்பால் ஒரு அனுபவம் இருக்கிறது. என்னவென்றால், நாம் சொல்லுகிற பொழுது தேவன் அதை கேட்கிறார். அவர் கேட்கிறது மட்டுமல்ல, அவர் கேட்பதை நாம் நம்பத்தக்கதாக நமக்குள்ள ஒரு நிச்சயத்தை தருகிறார். இதுதான் சரியான பிரேயர். நாமே பேசிக்கொண்டிருப்பதில்ல, தேவனுக்கு அது கேட்டதா கேட்கவில்லையா, அவர் அதை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா, இந்த குழப்பங்களும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய ஆண்டவராக அனுதினமும் அவரை பின்பற்றி வாழ்கிற பொழுது, நாம் அவரிடத்தில் பேசுகிற பொழுது அந்த சத்தத்தை அவர் கேட்பதை குறித்த ஒரு நிச்சயத்தை நமக்கு தருகிறார். அந்த நிச்சயத்தின் மூலமாக தொடர்ந்து பேச முடிகிறது. பல நேரங்களில் நான் ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகம் சந்தோஷம் நம்பிக்கை வரும். ஏன் தெரியுமா? நானே சொல்லி கொண்டிருப்பதில்லை, நான் சொல்லுவதை என் ஆண்டவர் கேட்கிறார். அவர் கேட்கிற அந்த நம்பிக்கை உணர்வை ஆண்டவருடைய இதயத்தில் தருவார். அப்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய நிறைவு. அருமையானவர்களே, இந்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாம் பேசலாம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் நாம் சொல்லலாம். நீங்கள் எவ்விதமாக எண்ணினாலும் சரி, நினைத்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் வருகிற எண்ணங்களும் நினைவுகளும் தேவனுடைய பார்வையில் சரியற்றவர்களாக இருக்கலாம். அதே ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடலாம், ஆண்டவரே, இவ்விதமாக என் மனதில் எண்ணங்கள் வருகிறது, இவ்விதமாக கேள்விகள் வருகிறது, இவ்விதமான யோசனைகள் வருகிறது, இவைகளுக்கு மத்தியில் நான் என்ன செய்வது? அவ்விதமாக ஆண்டவரிடத்தில் பேசுகிற பொழுது நம்முடைய பாரங்களெல்லாம் நம்மை விட்டு விலகி போகிறது. நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா சோதனைகளுடைய அழுத்தங்களும் நம்மை விட்டு நீங்கி போகிறது. ஆண்டவுடைய சத்தம் நம்முடைய இருதயத்தில் கேட்கிறது. இந்த உலகத்திலேயே நமக்கு மிக மிக இருதயத்திற்கு நெருக்கமானவராக ஒருவர் இருக்க முடியும் என்றால் அது தேவனே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்க்கையை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிற பொழுது வாழ்க்கையினுடைய எல்லா மேடு பள்ளங்களிலும் நம்முடைய இறுதி உணர்வுகளை அவரோடு பகிர்ந்து கொண்டு நடக்கலாம். அது ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய சமாதானம். அவ்விதமான ஒரு அனுபவத்துக்கு நான் கடந்து சொல்லுவோமா? ஆபிராமைப் போல எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை கொட்டி தீர்க்கத்தக்கதாக தேவனோடு ஒரு வலிமையான உறவை ஏற்படுத்தி கொள்ள நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? நாம் செவிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆபிராம் உம்மோடு மனம் திறந்து பேசின அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். உம்மிடத்திலே பேசும்படியான ஒரு தைரியத்தை நீர் கொடுத்தீர். அவருடைய இருதயத்தில் இருந்த கலக்கங்கள், கேள்விகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே வெளிப்படையாக சொல்லும்படியான ஒரு உந்துதலை கொடுத்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை அவிதமாக கொட்டுவதற்கு கிருபை அளிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அவருடைய சமூகத்தில் செவிக்கிறோம். எத்தனையோ பேருடைய இருதயத்திலே பாரங்கள், வருத்தங்கள், சோர்வுகள், கிருபியுள்ள தேவனே, அவருடைய இருதயத்திலே இருக்கிற எல்லா சூழ்நிலை நீங்கத்தக்கதா, அவர்கள் உம்மோடு மனம் விட்டு பேசி உம்முடைய ஆறுதல் இழைப்பால் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். அவர்களோடு நீர் நெருங்கின ஐக்கியமாக இருந்து அவருடைய இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் நீக்கி போடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிகள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி:
சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.